திருப்பாவை ஏழாம் பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பு கைபெயர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ, நாயக பெண்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ, தேசம் உளையாய் திறவேலோ ரெம்பாவாய். இனி இப்பாடலின் விளக்கத்தினை நாம் காண்போம். ஆனைச்சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயர்குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர்களையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணன் கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, வீட்டு கதவை திற என்று கூறுகிறார்கள். இப்பாசுரத்தில் கீச்சாங்குருவியின் கீச்சு கீச்சு ஒலி, ஆச்சிய தயிர்களையும் ஓசை, கேசவனை பக்தி பரவசத்துடன் பாடும் ஒலி ஆகிய மூன்று ஒலிகளை கேட்டும் உள்ளே இருந்தே உறங்குகின்றாயே, கதவை திறந்து எழுந்து வா என்று ஆட்சியர்கள் அழைக்கின்றார்கள். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தலையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தலைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தலைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடியருளினார்.